தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவனவர்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கொலை மிரட்டல் அப்படின்னா ஏதோ ட்விட்டரில் வந்து கமெண்ட்ல போடுறது, அல்லது ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் கீழே கமெண்ட்ல போடுறது, யாரோ ஒரு சமூக வலைதளங்களில் வந்த பதிவு அப்படிங்கிறது இல்லை. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி ஒரு கூலிப்படை தலைவன் கிட்ட வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணது. அந்த வாட்ஸ்அப் சாட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வாட்ஸ்அப் சாட்டை வச்சு தான் நாகை திருவள்ளுவனவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூலிப்படையிடம் அவருக்கான உயிருக்கான விலை பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக வெளிவந்திருக்கு. அந்த வாட்ஸ்அப் சாட்டை நேற்று கரிகாலன் அவர்கள் அவருடைய ட்ரைப்ஸ் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல, அந்த வச்சு வீடியோவும் அவர் போட்டிருக்காப்புல. ஸோ அந்த வாட்ஸ்அப் சாட்டில் என்ன பேசியிருக்காங்க, அந்த ஆப்போசிட்டில் பேசின நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி யாரு, அந்த கூலிப்படை தலைவன் யாரு, இது எப்போ பேசப்பட்டது, இந்த பிளான் இன்னமும் ப்ராசஸிங்லாம் இருக்கா, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அல்லது எடுக்க போகுதா, தமிழ் புலிகள் கட்சியில் இதையொட்டி என்ன எதிர்வினை ஆற்ற போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாகை திருவள்ளுவனவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அப்படி என்ன பகை? எனக்கா நாகை திருவள்ளுவனவர்ல போட்டு தள்ளுற அளவுக்கு, அதாவது கொலை செய்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில ஒரு கூலிப்படை கிட்ட டீல் பேசுறாங்க அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு அப்படி என்ன பண்ணார் நாகை திருவள்ளுவனவர்கள்? எனக்கா யூடியூப் ஊடகத்தை தாண்டி அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரா அப்படின்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் அறுநிலை சமூக மக்கள் பத்தி மேடலை பேசும்பொழுது மரியாதைக்குரிய அந்த விளக்கமாறு சீமான் அவர்கள் பேசும்பொழுது அவர்களை ரொம்ப இழிவுபடுத்தும் வகையில கொச்சைப்படுத்தி அவங்களை ரொம்ப ஆபாசமா பேசி ரொம்ப தரக்குறைவா பேசி சாதிய வன்மத்தோட அவர் பேசுனது பயங்கர வைரலா இருந்தது. அதையொட்டி ஈரோடு தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக, எனக்கு நீங்க எடுத்துக்கிட்ட கோயம்புத்தூர் அந்த கொங்குபட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்க அறுநிலை சமூக மக்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கணிசமா இருக்கும். ஸோ அங்க உள்ள பகுதிகளில் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் யாரு ஓட்டு கேட்டு போனாலுமே ஓட ஓட அடிச்சு விரட்டப்பட்ட காட்சி நம்ம பார்த்தோம். வெறுமனே அடிச்சு வரட்டல, அவங்க வழக்கமறு செருப்பு சாணியை கரைச்சி ஊத்தி அடிக்கிறது அப்படி அந்த மக்கள் வந்து எங்களை இழிவா பேசிட்டு எங்களை ரொம்ப கொச்சையா பேசிட்டு எங்ககிட்டே நீ ஓட்டு கட்டு வருவியா, என்ன தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு அவங்க அந்த நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க யாரு ஓட்டு கட்டு போனாலுமே அடிச்சு விரட்டப்படுற காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதையொட்டி அந்த தமிழ் புலிகள் கட்சியிலேருந்து, அப்புறம் ஆதித்தமிழர் பேரவையிலேருந்து, ஆதித்தமிழர் அமைப்பிலிருந்து இப்படி பலரும் வந்து தங்களை எதிர்ப்பை காமிக்கும் வகையில் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆபீஸை முற்றுகையிடுறது அல்லது மீட்டிங் போட்டு பேசுறது, பொதுவெளியில் பேட்டி கொடுக்கறது அதை எதிர்த்து அப்படின்னு தங்களோட எதிர்ப்பை வந்து ரொம்ப காட்டமாக முன் வச்சாங்க. அதில் தமிழ் புலிகள் கட்சியினுடைய நாகை திருவள்ளுவனவர்கள் இன்னும் மூர்க்கமாகவே தன்னுடைய எதிர்ப்பை காமிச்சாரு. ஸோ அதனுடைய விளைவு என்ன ஆச்சுனாக்கா, கட்சிக்குள்ளே உள்ள மற்ற சாதியை சார்ந்தவர்கள், மற்ற சாதினாக்கா நாம் தமிழர் கட்சியில் இந்த சாதி வெறியர்கள் இருப்பாங்கல்ல, அந்த சாதி வெறியர்களுடைய கூடாரம் தான் நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒட்டுமொத்த சாதி வெறியர்களும் சீமான நோக்கி வச்ச கேள்வி என்னன்னாக்கா, இப்படி ஒரு அறுநிலைய சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்து நம்மளை மிரட்டுறது மாதிரி பண்ணிட்டாப்லையே, இப்போ நம்ம கட்சியை சார்ந்தவங்க உள்ள ஓட்டு கேட்டும் போகிறது அவங்க அடிச்சு விரட்டப்படுறாங்க அப்படின்னாக்கா, அது ஒரு நம்ம கட்சியில் உள்ளவங்களுக்கு இழுக்கா போகுது. ஒரு அறுநிலைய சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து நம்மளையே அடிச்சு விரட்டுறானா அப்படிங்கிற அந்த இழுக்கு ஏற்படுது. அதனால கட்சிக்குள்ள பெயருக்கு வந்து கெட்ட பேர் ஆகுது, உங்களுடைய பேரை கெட்ட பேர் ஆகுது. அதனால இப்படி ஒரு அறுநிலைய சமூகத்தை சார்ந்தவன் நம்மளை அடிக்கிறதா, அறுநிலைய சமூகத்தை சார்ந்தவங்க நம்மளை கேள்வி கேட்கறதா, அறுநிலைய சமூகத்தை சார்ந்தவங்க மேடையை போட்டு நம்மளை பேசுறதா, அறுநிலைய சமூகத்தை சார்ந்தவங்க நம்மளை எதிர்த்து குரல் கொடுக்கறதா, இப்படியே போனாக்கா வேலைக்கு ஆகாது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு அந்த கட்சிக்குள்ள வந்திருக்கு. இதையொட்டி தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து மரியாதைக்குரிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவனவர்களுக்கு கொலை மிரட்டல். கொலை மிரட்டல் மட்டுமில்ல, அவரை போட்டு தள்ளுவதற்கான ஒரு டீலிங் கூலிப்படையிட்ட பேசியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் சாட்டை தான் இப்போ நம்ம உங்கள்கிட்ட காமிக்க போறேன். அந்த வாட்ஸ்அப் சாட்ல அவர் என்ன கேட்கிறார், அதாவது கூலிப்படை தலைவன் என்ன பேசுறாருன்னா, முதல்ல பின்னர் நாங்கள் உன்னால் முடிந்தால் தூக்கிக்க, அவர் இறந்தாலும் உனக்கு சாவு உறுதி, நீ சாக வேண்டும், அவர் பிழைத்தாலும் நீ சாக வேண்டும் என்று மிரட்டினோம், பின்னர் பின்வாங்கி சென்று விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீ அவரை கொன்னுக்க அல்லது கொல்லாமட விட்டுக்கு, அவர் செத்தாலும் சாகாமல் இருந்தாலும் உன்னுடைய சாவு உறுதி அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம், அதனால் அவங்க பின்வாங்கிட்டாங்க. இது நடந்து ஒரு 15 நாட்கள் கடந்து விட்டது, இப்போது அவன் பிரச்சனை செய்யலை, ஒரு 5 நாள் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனைக்கே வரலங்கிறவன். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கும் நாகை திருவள்ளுவனவர்களுக்கும் அல்லது தமிழ் புலிகள் கட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த ரெண்டு லைனும் வந்து வேறு யாரையோ பற்றி பேசியிருக்காங்க. இந்த ரெண்டு லைன் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேனாக்க, பின்னாடி இதனுடைய முக்கியத்துவம் குறித்து நான் சொல்கிறேன். அதற்கப்புறம் பாருங்கள், அண்ணா தமிழ் புலிகள் தலைவன் நாகை திருவள்ளுவனை அடிச்சு விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி அந்த கூலிப்படை தலைவன் பேசுகிறாப்புல. அடிச்சு விட்டுருவோம்னாக்கா அதான் போட்டு தெளிவுமா, அவரை கொலை செஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. தமிழ் புலிகள் கட்சி நாகை திருவள்ளுவனர்களுக்கு கொலை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. ஆப்போசிட்டில் பேசுறது யாரு, எதை வச்சு நீங்கள் இது சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகிட்ட தான் பேசுகிறான் அந்த கூலிப்படை தலைவன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இப்போ நாகை திருவள்ளுவனர்களுக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் மட்டும் அல்லது அந்த கட்சி மட்டும்தான் எதிர்ப்பா நிற்கிறாங்களா?
இப்போ அந்த கட்சிக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்குல்ல, மற்ற கட்சிகளும் வந்து எங்கே ஒரு இடத்துல அல்லது சாதி வெறியர்களால் கூட இப்படி ஒரு அவருடைய உயிருக்கு விலை பேசப்பட்டிருக்கலாம்ல நாகை திருவள்ளுவர் உனக்கு, அது எப்படி நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல வர்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு தான் நீங்கள் அடுத்த சாட்டை கவனிக்கணும். சரி சரி சரி, ஹிந்திக்காரனை வச்சு நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப, அதாவது ஒரு ஹிந்திக்காரனை வரவழைச்சு நாகை திருவள்ளுவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு கீழே அந்த கேஸை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த கூலிப்படை தலைவன் சொல்கிறாப்புல. அதாவது என்னன்னாக்கா, நாகை திருவள்ளுவன் அவர்களை ஒரு ஹிந்திக்காரனை, அதாவது வடமாநிலத்திலேருந்து, அது உத்தரப்பிரதேசமோ அல்லது பீகாரோ அல்லது குஜராத்தோ அல்லது வாட்டர் ரோட்ஸ் மத்திய பிரதேசமோ ஹரியானாவோ எங்கோ இருக்கிற ஒரு ஹிந்திக்காரன், ஒரு ஒரு கூலிப்படை தலைவன் இருப்பானுங்களா, அங்கே ஒரு கூலிப்படை தலைவன், அவனை வந்து வரவழைச்சு நாம் இங்கே நாகை திருவள்ளுவனை போட்டு தள்ளிடலாம், லோக்கலில் உள்ளவங்களை வச்சு போட்டு தள்ளோம்னாக்க சிக்கலாகும், அப்படிங்கிறதுனால தான் ஹிந்திக்காரன் அவரை வச்சு நம்ம போட்டு தள்ளிக்கலாம் அப்படின்னு கூலிப்படை தலைவன் சொல்கிறான். அதற்கான கேஸை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாப்பில் அந்த கூலிப்படை தலைவன். கேஸை வாங்கிக்கிறேன்னாக்கா, அங்கேருந்து வடமாநிலத்துலேருந்து ஒரு ஹிந்திக்காரனை வர வச்சு நாகை திருவள்ளுவர்களை போட்டு தள்ளிட்டு அந்த கேஸை இவர் வாங்கிக்கிறாருனாக்கா, அந்த ஹிந்திக்காரன் வந்து போட்டு தள்ளிட்டு அவனுக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு கேஸ் ஈஸி எதுவும் இல்லாமல் தப்பிக்க வச்சு அவன் நேராக திரும்ப உத்தரப்பிரதேசமோ அல்லது குஜராத்தோ அல்லது மத்திய பிரதேசமோ பீகாரோ அவன் எங்கேருந்து வந்தோம்னா அங்கேயும் போயிடுவான். இங்கே இந்த குளிப்படத்தில் என்ன பண்ணுறாப்பிலாக்கா, இவர் வந்து நான் தான் போட்டேன் அப்படின்னு ஒரு பட்டமிளகா கேஸ், ஒரு சாமியார் கேஸ் வாங்கிக்கிறது. ஒரு சாமியார் கேஸ்னாக்கா, இவர் செய்யாத ஒரு செயலுக்கு இவர் கேஸ் வாங்கிக்கிறது, சாமியார் கேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சாமியார் கேஸ் வாங்கிக்கிறது, செய்யாத கொலையை வந்து நான் தான் செஞ்சேன்னு ஊரில் பெருமை பேசிப்பாங்களா, அந்த மாதிரி நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாங்கிக்கிட்டு அந்த கேஸுக்கான தொகையை தான் டீலிங்காக இவர்கிட்ட பேசுகிறாப்பில், சீமானுடைய கட்சி நிர்வாகிகிட்ட பேசுகிறாப்பில். சீமானுடைய கட்சி நிர்வாகிட்ட பேசுகிறாப்பில அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு கீழே அடுத்த வரியை கவனிங்க. நான் கேஸ் வாங்கிக்கிறேன், சீமான் அண்ணா இடத்தில் பேசுங்கள், எவ்வளவு பணம் தருவார் என்று அப்படின்னு அடுத்த லைன் வருது. இங்கே தான் இது நாம் தமிழர் கட்சி இன்வால்வ் ஆகிருக்கு, நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகியிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெளிவாகுது. அப்போ சீமான்ட்ட இதெல்லாம் நடக்குதா, இந்திக்காரனை கொண்டு வரணும், இந்திக்காரனை கொண்டு வச்சு போட்டு தள்ளுறோம், அந்த கேஸை நான் வாங்கிக்கிறேன், இப்போ வந்து அமௌண்ட் எவ்வளோ தருவார் இந்த ப்ராசஸிங்க்கு, சீமான் வந்து எவ்வளோ தருவார் அப்படின்ட்டு அந்த சீமான்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ சீமான் அண்ணனிடம் இதை பற்றி பேசுங்கள் அப்படின்னாக்கா, அப்போ சீமான் அண்ணனிடம் நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபர் அல்லது நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட தான் அவர் பேசிகிட்டு இருக்காருங்கிறது இங்கே தெளிவாகுது. யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா, எல்லாருமே சீமான்ட்ட போய் நேரடியாக பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல, எல்லாரும் சீமான்ட்ட ஃபோன் அடித்து பேச முடியாதுல்ல. அப்போ சீமானிடம் அவ்வளோ இவ்வளவு சீக்கிரட்டான ஒரு மேட்டர் இது. நாகை திருவள்ளுவன் என்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் அவர். அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவரை போட்டு தள்ளுறதுக்கு சீமான் அண்ணனிடம் நாங்கள் போட்டு தள்ளுறோம், சீமான் அண்ணனிடம் இந்த டீலிங் என்னை பேசுங்க அப்படின்னாக்கா, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பர்சன் கிட்ட மட்டும் தான் இதை பேசுவாங்க, அவங்க மட்டும் தான் இதை போய் பேச முடியும் அவங்க கிட்ட. அப்போ யார் இந்த நபர், அந்த ஆப்போசிட்டில் பேசுகிற நபர் யார், இந்த கூலிப்படை தலைவனுடைய பெயர் என்ன, அவருடைய நம்பர் என்ன அப்படிங்கிறது அந்த வெளியாக இருக்கிற அந்த வாட்ஸ்அப் சாட்டில் இல்லை. அவங்க அந்த அந்த சாட்டை ரிலீஸ் பண்ணவங்க வந்து அந்த நம்பரை அழிச்சிட்டு தான் சாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சாட்டு இந்த கரிகாலனுடைய ட்ரைப் சேனலில் அவர் இந்த வாட்ஸ்அப் சாட்டை வச்சு தான் பேசியிருக்காரு. அதில் தான் இந்த வாட்ஸ்அப் சாட்டில் அவர் காமிச்சிருக்காரு, வேணா போய் பாருங்க, அவர் இன்னும் தெளிவாகவே இதை பற்றி பேசியிருக்காரு. அப்போ இதில் வந்து சீமான இடத்தில் பேசுங்க அப்படின்னாக்கா, சீமானுக்கு ரொம்ப 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 இப்போ யார் க்ளோஸாக இருக்கிறது, இந்த மேட்டர் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் கொலை பண்ணுறதுக்கு டீல் பேசுகிறாங்க, ஒரு கூலிப்படத்தில் நம்ம கிட்ட வந்திருக்கான், அவன் ஏற்கனவே வந்து ஈரோட்டில் நம்மளை வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்திருக்கான், இதனால் கட்சிக்குள்ளே வந்து பயங்கர பிளவு ஏற்பட்டு போச்சு நம்ம கட்சிக்குள்ளேயே, ஒரு அருந்தி சமூகத்தை சார்ந்த ஒருத்தவன் எப்படி நம்மளை வந்து கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்சிக்குள்ளே பேசுகிறாங்க, அதனால் அவனை போட்டு தள்ளுறதுக்கு டீல் பேசுகிறாங்க, அமௌண்ட் எவ்வளோன்ட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்க, எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சீமானிடம் இந்த டீலிங்கை பேசணும்னாக்கா, அப்போ க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர் தானே பேச முடியும், அந்த க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர் யார், அதையும் நேற்று கரிகாலன் அவர்களே சொல்லியிருக்காப்புல. அவருடைய பேட்டியில் இது இப்போ சமீப காலத்தில் சீமான்ட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது யாருனாக்கா, பாக்யராஜ் இல்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி பாக்யராஜ் தான் க்ளோஸாக இருந்தாப்புல, ஆனால் பாக்யராஜ் இப்போ க்ளோஸாக இல்லை. ஏன்னாக்கா அன்னியார் உள்ளே வந்து பாக்யராஜ் பண்ண திருட்டுத்தனம் மொல்ல மாறித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் எல்லாத்தையும் அன்னியார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னியார்னா விஜயலட்சுமி அன்னியார் இல்லை, இவங்க கையில் உள்ள அன்னியார், ரெண்டாவது அன்னியார் கையில் உள்ள அன்னியார் அதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி பாக்யராஜை ஓரம் கட்டிட்டாங்க, இவன் ஏக்கச்சக்கமாக போன எலெக்ஷனில் வந்து கோடிக்கணக்கில் ஆட்டையை போட்டான் நம்மகிட்டேருந்து, அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓரம் கட்டிட்டு அன்னியார் வந்து வேற ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அப்போ உள்ளே வந்தவர் தான் இந்த தேவா என்கிற இந்த நபர். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீமானோட ஒட்டி உருவாடி கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் இந்த தேவா. சமீப காலத்தில் அவருடைய பேட்டிகள் அல்லது எங்கேயாவது ப்ரெஸ் மீட் தரும்பொழுது ஏதாவது ஒரு மீட்டிங் போகும்பொழுது கூடவே போகக்கூடிய ஒரு நபராக அவருடைய மெய்காப்பாளர் மாதிரி கூடவே போகப்பல அவர் பேர் தான் தேவா. இந்த தேவாவுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னாக்கா, இதற்கு முன்னாடி தேவா எங்கே இருந்தார், டிடிவியிடம் இருந்தார், அதுக்கப்புறம் சசிகலா அவரிடம் இருந்தார். ஸோ டிடிவி சசிகலா போன்ற இந்த குரூப்லேருந்து வந்தவர் தான் தேவா என்கிற நபர். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாப்புல ஏடிஎம்கே போகிறாப்புல ஓபிஎஸ் கான்டாக்டில் இருக்காப்புல நினைக்கிறேன், எனக்கு சரியாக உறுதிப்படுத்தலை. ஆனால் டிடிவி சசிகலா போன்றவரிடம் ஒரு தொடர்பு வந்திருக்காப்புல, அங்கே தான் க்ளோஸாக இருந்திருக்காப்புல, அங்கே தான் குடியாக கடந்திருக்காப்புல, அதுக்கப்புறம் அங்கேருந்து சீமான் கிட்ட வந்திருக்காப்புல. இப்போ இந்த தேவா என்பவர் இப்போ சீமான்ட்ட என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல அப்படின்னாக்கா, சீமானுக்கு 6-7 மணிக்கு மேலே அல்லது 8 மணிக்கு மேலே போத்தல்களை சப்ளை செய்வது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 9:30 மேல
அஜால் குஜால்களை சப்ளை செய்வது, அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பணக்காரர்களிடம் பெரிய பிஸ்னஸ்மேன்கிட்ட அல்லது ஒரு கட்சிக்காரர்கிட்ட, எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், திமுகவாக கூட இருக்கலாம், அதிமுகவாக கூட இருக்கலாம், பிஜேபி, காங்கிரஸ், வாட்டர் ஒடிஸ், எந்தெந்த கட்சிகளிடம் பேசி உங்கள் கட்சியை நாங்கள் பேசாமல் இருப்பதற்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, உங்கள் கம்பெனியை பற்றி நாங்கள் பேசாமல் இருப்பதற்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு இந்த மாமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு புரோக்கர் தான், ஒட்டுமொத்தமான ஒரு மாமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு புரோக்கர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டீலிங்லேருந்து போத்தல்கள்லேருந்து அப்படியான சப்ளைகள்லேருந்து அனைத்து சப்ளைகளையும் செய்யக்கூடிய ஒரு ப்ராப்பர் ஒரு பர்ஃபெக்ட் சப்ளையர் தான் இந்த தேவாங்கிற நபர். இப்போ இந்த தேவா கிட்ட தான் இந்த சாட் போயிருக்கு அப்படிங்கறத கரிகாலன் அவர்கள் நேற்று பேசியிருக்காப்ல. ஆனா எந்த இடத்துலயும் தேவாங்கிற பேரோ அல்லது போன் நம்பர் வந்து அதோட நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படி எதுவுமே இல்ல. வாட்ஸ்அப் அந்த சாட் ரிலீஸ் பண்ணவங்க அதெல்லாம் அழிச்சிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஒருவேளை கரிகாலன் சொன்ன மாதிரி தேவாவாக கூட இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி இல்லைனாக்க பாக்யராஜாக கூட இருக்கலாம். ஏன் பாக்யராஜா இருக்கக்கூடாது? பாக்யராஜும் பேசக்கூடிய இடத்துல தான் இருக்காப்ல சீமான் கிட்ட. ஒருவேளை பாக்யராஜாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒருவேளை மாமா பையனாக கூட இருக்கலாம். அப்படிங்களா கரிஞ்சாக கூட இருக்கலாம். ஆனால் இது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட் ஆனான வாய்ப்புகள் யார் அப்படின்னு சொல்றதுனாக்கா தேவாவாகவோ பாக்யராஜாகவோ இருக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம அதை முன்வைக்கிறோம். இப்போ அவங்ககிட்ட தான் அவங்க பேசியிருக்காங்க. தமிழ் புலிகள் கட்சி நாகரீகத்தில் பொறுத்தளவு சீமானிடம் இந்த டீலிங்கை பேசுங்க, கண்டிப்பாக செய்யலாம், பிஸ்டல் வாங்க வேண்டும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாப்ல. பிஸ்டல்னாக்கா துப்பாக்கி வாங்கணுங்கிறாப்ல. அப்போ என்ன ஐடியா திட்டம் திட்டிருக்காங்கனாக்கா இந்த அருவாளில் வெட்டி கொள்வது அந்த மாதிரி இல்லாமல் துப்பாக்கியால் சுடுறது. ஏன்னாக்கா ஒருவேளை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு தலித் லீடர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. உடனடியாக அதே மாதிரி இன்னொரு ஒரு நாகை திருவிழாங்கிற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த அவரும் படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்னாக்கா அதே மாதிரி வெட்டி கொள்ள வேண்டாம். ஒருவேளை ஏற்கனவே வெட்டி கொள்ளும் பொழுது ஒரு 7-8 பேர் போட்டு எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க, நீ கூண்டுறதுக்கு உள்ளே வச்சிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணோம்னாங்க மாட்டிக்கிடுவோம். அதனால துப்பாக்கியால் சுடுறது தான், தூரமாக நின்று துப்பாக்கியால் சுட்டுட்டு அப்படியே ஓடிடலாம் ஹிந்திக்காரன், அவனை தப்பிக்க வச்சுட்டு நான் தான் சுட்டேன்னு துப்பாக்கி கொண்டு போய் நான் நின்றுட்டனாக்கா ஒரு ஆளோட கேஸ் முடிஞ்சிடும், நான் யாரையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அதனால அருவாளால் வெட்டுவது என்பது ரொம்ப ஆபத்து, ஒட்டுமொத்தமாக எல்லாம் சிக்கிப்போம், விசாரணை இல்லை. துப்பாக்கினாக்கா ஒருத்தர் மட்டும் இண்டிவிஜுவலாக பேட்டன் பண்ணலாம். அருவாளால் வெட்டணும் அப்படின்னாக்கா ஒரு 5-6 பேரை வச்சு பிளான் பண்ணணும். 5-6 பேர் வச்சு பிளான் பண்ணும்போது அதற்கான அமௌண்ட்டு அதிகமாகும். ஒரு ஒருத்தருக்கும் சில பல லட்சங்கள் கொடுக்கணும், அப்புறம் கேஸ் டீல் பண்ணணும், வீட்டுக்கு காசு கொடுக்கணும், அப்படி எக்கச்சக்கமான லட்சங்கள் செலவாகும் அப்படிங்கிறதுனால அந்த அருவா கலாச்சாரத்தை விட்டுட்டு துப்பாக்கி கலாச்சாரம் அப்டேட்டாக இருக்காப்புல இந்த கூலிப்பட தலைவர். அதனால் துப்பாக்கியை வச்சு போட்டதுலாம் ஒரு ஹிந்திக்காரன் அவரை வச்சு அவனை சுட வச்சுட்டு அப்போ ஒரு துப்பாக்கியால் தூரத்திலிருந்து ஒருவரே கரெக்டாக ஒரு கன்ஷாட் பண்ணணும், ஒரு கரெக்டாக ஹெட்ஷாட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பரான ஒரு கூலிப்படையாக இருந்தால் மட்டுமே தான் அவனால் முடியும். சரியான பயிற்சி ஒன்றுக்கு துப்பாக்கி பயிற்சி வேணும். நம்ம அண்ணன் மாதிரி கதை விட முடியாது. இப்படி வச்சிருந்தேன், அவர் அண்ணன் வந்து சொன்னார் விசை எப்படி அமுக்கணும்னு சொன்னார், அப்புறம் 10, 9, 8 அடிப்பேன் அப்படின்லாம் வந்து புருடா விடுறது கிடையாது. இது புருடா விடுற வேலை கிடையாது, துபாக்குற வேலை கிடையாது. ப்ராப்பராக அந்த துப்பாக்கி பயிற்சி எடுத்து கரெக்டாக கன் ஷாட்னா ஒரே ஷாட்டில் ஹெட் ஷாட் அடிச்சிடணும். அப்போ அப்படியாப்பட்ட ஒருத்தனை தான் ஹிந்தி பேசுகிற ஒருத்தனை கொண்டு வந்து வச்சு பிஸ்டல் கொடுத்து அவனை துப்பாக்கியில் மேட்டர் பண்ண வைக்கலாம், அவனை போட்டு தள்ளிடலாம், யார் நாகை திருவிழா அப்படின்னு ஒரு ஐடியா அவர் கொடுக்குறாருன்னா அப்போ இந்த ஐடியா கொடுக்கக்கூடிய நபர் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான கூலிப்படை தலைவனாக இருக்க முடியும், ஒரு பெரிய குளிப்படத்தில் இருக்க முடியும். எனக்கு ஒரு கட்சி தலைவன் போடணும், அது ஹிந்திக்காரனை கூப்பிட்டு வரணும், அது பிஸ்டல் வச்சு தான் போடணும், போட்டு நான் ஒருத்தனை கேஸ் வாங்கினா அருவாளை வச்சு வெட்டணும்னா 5-6 பேரை வச்சு போனோம், அதனால அது முடியாது, சிக்கிப்போம். நான் மட்டும்னாக்கா நான் சொல்ல மாட்டேங்கிறது எனக்கு தெரியும், சீமான் பேரையோ அல்லது என்கிட்ட சாட் பண்ண இந்த தேவாவோ அல்லது பாக்யராஜ் வாட்டர் ஒடிஸ் யாரோ அந்த டேஷை நம்ம விட்டுரும், டேஷை காவல்துறை ஃபில் பண்ணிக்கிட்டு யாரும் கண்டுபிடிச்சு, ஸோ அது யாராகவோ யார் பேர் நான் சொல்ல மாட்டேன், அப்போ ஒருத்தரோட அது முடிஞ்சு போடும் அப்படின்னு இந்த அளவுக்கு திட்டம் தீட்டுறான்னாக்கா ப்ராப்பரான தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் கூலிப்படையாகத்தான் இருக்கணும். அப்போ ஹிந்திக்காரனை கூட்டு வர்ற அளவுக்கு பேசுறானாக்கா அப்போ வட மாநிலங்களில் உள்ள கூலிப்படைகளோட ஒரு தொடர்புடைய ஒரு கூலிப்படை தலைவனாக தான் இருக்க முடியும். அதனால தான் ஹிந்திக்காரனை கொண்டு வர வைக்கிறேன், பிஸ்டல் வாங்கணும்னு சொல்கிறான் பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஈஸியாக பிஸ்டல் வாங்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் பிஸ்டல் கிடைக்கும் உங்களுக்கு, பீகாரில் ஈஸியாக பிஸ்டல் கிடைக்கும், மத்திய பிரதேசத்தில் பிஸ்டல் கிடைக்கும், ஏன் குஜராத்தில் கூட கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுட்டு இதெல்லாம் வாக்கிங்லாம் போவாங்க, வாக்கினாக்கா அணிவகுப்பு போவாங்க, பேரணி போவாங்க, பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுட்டு போவாங்க. அசால்ட்டாக துப்பாக்கியில் சொல்கிறது எவ்வளோ ரீசெண்டாக ஒரு கிளிப்பு கூட நம்ம இந்த வடக்கு செய்தியில் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் பெரிய துப்பாக்கியை வச்சு தான் பொண்டாட்டியை தரதரதான்னு முடிவு பிடிச்சி எடுத்துட்டு போவோம். ஒருத்தவன் சாதாரணமாக துப்பாக்கி சண்டை போடுவாங்க இங்கெல்லாம், துப்பாக்கிங்கிறது ரொம்ப சாதாரணமான கல்ச்சர். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம், அது அதிகாரம் மிக்கவர்களிடம் மட்டும்தான் இருக்கும், அது அது அரசு அதிகாரத்தில் உள்ளவங்கள்ட்ட தான் இருக்கும். அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருக்கும் அல்லது இராணுவத்திட்ட இருக்கும் அல்லது அரசியல் தலைவர்கள் ப்ராப்பராக அனுமதி வாங்கி லைசன்ஸ்டு கன் வச்சுருப்பாங்க, தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பராக சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், சப்மிட் பண்ணி போலீஸ் வந்து புலனாய்வு பண்ணி அதெல்லாம் என்ன கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கண்ணை கொடுப்பாங்க. தேவையான நேரத்தில் கொண்டு போய் திரும்ப சரண்டர் பண்ணும் கண்ணை, எலெக்ஷன் டைமில் வாங்கிப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கொடுப்பாங்க, அப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ கண்ணுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் வந்துடாது. அதை தாண்டி ஒரு கள்ள துப்பாக்கியை தமிழ்நாட்டில் பிஸ்டல் வாங்கணும்னு ஒருத்தன் சொல்கிறானாக்கா அப்போ கள்ள துப்பாக்கியை தமிழ்நாட்டுக்குள்ளே வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வருவதற்கோ
அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளேயே கள்ளத்துப்பாக்கி இருக்கக்கூடிய நபர் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்களோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபராக ஒருத்தன் இருக்கான்னாக்கா அவன் எவ்வளவு பெரிய கூலிப்படையா இருப்பான். அது மட்டும் இல்லை, அடுத்து நான் சொல்றது என்னாக்கா போன்ல பேச வேண்டாம், நேரடியாக பேசுவோம். ஏன்னாக்கா அவர் ஒரு கட்சி தலைவர், போன்ல பேசினாக்கா எப்போது வேணாலும் அவருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்பல. யாரை சொல்றாப்பிலனாக்கா நாகை திருவள்ளுவனவர்களை சொல்லல, சீமான சொல்றாப்புல. போன்ல எல்லாம் பேசினோம்னாக்கா சீமான் வந்து கட்சி தலைவர் இல்லை, அதனால அவருக்கு பிரச்சனை வரும் நாள் அப்படின்னா அதனால நம்ம நேரில் பேசுவோம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப இந்த அளவுக்கு போனில் பேசினாக்கா அவர் மாட்டிப்பாரு, அதனால போன்ல பேச வேண்டாம் நேரடியாக வரணும் அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் நல்லதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு கூலிப்படை தலைவனாக இருந்தாலும் இதற்கு முன்னாடி எத்தனை சம்பவத்தை இதே மாதிரி செய்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தாலும் சொல்ல முடியும், ஒருத்தனால இந்திக்காரனை கூட்டு வரேன், பிஸ்டல்ல போட்டு தரலாம், நானே கேஸ் வாங்கிக்கிறேன், போன்ல பேச வேண்டாம். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கூலிப்படை தலைவன் கிட்ட தான் இந்த வாட்ஸ்அப் சாட் போயிருக்கு. அதுல இது நான் கேஸ் வாங்குறேன்னு சொன்னால அந்த கூலிப்படை தலைவன் அதை வந்து கோட் பண்ணி ரிப்ளை கொடுத்துருக்காப்ல. இந்த நாம் தமிழ் கட்சி சேர்ந்த நிர்வாகி ரிப்ளை கொடுக்காப்ல, வெயிட் ப்ரோ நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு நல்ல டைம் வரட்டும், கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப என்னன்னாக்க வெயிட் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியான நேரம் வரட்டும், நானே சொல்கிறேன், அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ண, ஆனால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லைங்க ஏதோ ஒருத்தவங்க சரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோட இருக்கட்டும், எவனோ ஒருத்தவங்க வந்து சரி ஏற்கனவே அவங்களுக்குள்ள நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் புலிகள் கட்சிக்கும் ஒரு பகைமை இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை கொள்றதுக்கு இவங்ககிட்ட டீல் பேசியிருக்கலாம், அவங்க வேண்டான்னு மறுத்துருக்கலாம்ல. இப்போ அவன் டீல் பண்ணுறாங்கிறது வேறங்க, அவன் எதை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசிடுவான் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகிட்ட, நான் அவனை செஞ்சு தரமானு கேட்டிருப்பான், அவங்க வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து, அவங்க ஒத்துக்கிட்டான அது பிரச்சனை, அப்போ ஒத்துக்கலல்ல, அவரை வெயிட் பண்ணுங்க ப்ரோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாப்புல. இதில் தான் மேட்ரே இருக்குது. இப்போ ஒருவேளை நான் வந்து பயங்கரமாக புலிகள் ஆதரவாளர், ஈழம் ஆதரவாளர், நான் வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை தமிழ்நாட்டை வந்து சீர் செஞ்சிருவேன் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டை வந்து அப்படியே புரட்டி போட்டுருவேன், ஒரு 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 ஒழுங்கான ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு நாடகம் நான் மாற்றி காமிப்பேன் அப்படின்னு தானே மெடலில் பேசுகிறாப்புல அவர். அப்படின்னா என்னன்னாக்கா இங்கே உள்ள கூலிப்படைகள் ஆக்டிவேட் மோடில் இருந்துச்சுனாக்கா எப்படி ஒரு சமூகம் அமைதியாக இருக்கும்? அப்போ ஒருவேளை சீமான் ஆட்சிக்கே வந்தாலும் அது அதிபராகவே ஆகிட்டான்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் பாம் அசத்துங்கன்னு ஒரு கற்பனை, அவர் அதிபராக ஆகிட்டார்னு வச்சுப்போம் தமிழ்நாட்டுக்கு, வந்தோன்னு என்ன பண்ணுவார்? கூலிப்படைகள்லாம் இறக்கி விட்டு நீங்கள்லாம் ஜாலியாக போட்டு தள்ளுங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லுவாப்பில்லையா? சொல்ல மாட்டாப்பில்ல. அப்போ கூலிப்படையாக இருக்கக்கூடியவங்களை கைது பண்ணி உள்ள வைப்பாப்ல. ஏன்னா கூலிப்படையினாக காசு வாங்கிட்டு கொலை செய்யறவங்க, அதனால சமூகத்தினுடைய அமைதி சீர்குலையும். அப்போ எந்த ஒரு அமைதியை நாடுறவனோ, ஒரு அரசாங்கத்தை நாட்டணும்னு நினைக்கிறவனோ ஒரு கூலிப்படையை ஆதரிக்கவே மாட்டான். அப்போ ஒரு கூலிப்படை வாங்கிட்டு டீல் பேசுறான் அப்படின்னாக்கா என்ன பண்ணி இருக்கணும்? ஐயோ ஒரு கூலிப்படையா, கூலிப்படையினாக வாங்கிட்டு மட்டும் டீல் பேசுறவங்க கிடையாது, இதற்கு முன்னாடி இதே மாதிரி பல கொலைகள் ஒருவேளை செஞ்சிருக்கலாம், அல்லது ஃபியூச்சர்ல இதை தாண்டின ஒரு கட்சி தலைவரையோ அல்லது முக்கியமான தலைவரையோ சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சமூக போராளியையோ வேற யார்கிட்டயே காசு வாங்கிட்டு ஃபியூச்சர்ல விட கொலை பண்ணலாம் பல பேரை. அப்ப இந்த சமூகத்துக்கு தேவையான நபர்களை வந்து நீ காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கக்கா நீ என்ன பண்ணிருக்கணும்? இப்படி பண்ணோடையாப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லியிருக்கணும்ல, நீ யாருனே எனக்கு தெரியாது, நீ யார்ப்பா, நீ கூலிப்படை தலைவனா, கூலிப்படை ஏங்கிட்ட எதுப்பா பேசுறேன், நான் போராளிப்பா, சமூகத்துக்காக வேலை சிரமம் பண்ணானு, சமூகத்தை புரட்டி பண்ணணும்னு நினைக்கிறவன். அப்போ நீ வந்து எதுக்கு ஏங்கிட்ட வந்து சாட் பண்ணுற, நம்பர் உனக்கு முதல்ல யார் கொடுத்தா? இதெல்லாம் எங்கள் கட்சியினுடைய கொள்கையே கிடையாது, அதனால் தயவு செஞ்சு இந்த சாட்டை டெலிட் பண்ணிடு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அதையும் தாண்டி நியூஸ் என்ன செஞ்சிருக்கனாக்கா இந்த சாட்டை கொண்டு போய் அப்படியே நீ போலீஸில் காமிச்சிருக்கணும். ஐயா இங்கே பாருங்க ஒரு கேஸை போட்டு இல்லைனாக்கா உங்களுடைய லீகல் விங்கு கூப்பிட்டு போய், அதான் லீகல் விங்கு வச்சிருக்கீங்களே கூப்பிட்டு போய் இந்த பாருங்க எங்களுடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிக்கு இந்த மாதிரி ஒரு கூலிப்படை தலைவன் வந்து சாட் பண்ணிருக்கான், உடனடியாக காவல்துறை இவனை கைது பண்ணி ஃபியூச்சரில் பல நபருடைய உயிரை போக போகிற உயிரிலிருந்து காப்பாற்றணும். ஆல்ரெடி யாராவது ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான்னு தெரியல, அதெல்லாம் வந்து நோண்டி நோங்கெடுத்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இதற்கு முன்னாடி நடந்த பல கொலைகளுடன் இவனுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த காவல்துறை நோண்டி கண்டுபிடிக்கணும். இது சமூகத்தில் வந்து இவனை மாதிரி நபர்கள் வளர விட்டோம்னாக்கா இது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும், அதனால உடனடியாக கைது பண்ணுங்க அப்படின்னு லீகல் விங்கை கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். கமிஷன் ஆஃபீஸுக்கு நீ ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கணும், நீ தான் டெய்லி ஒரு வீர வணக்கம் புகழ் வணக்கம்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து விட்டுக்கிறீங்களா, மேலே கையை அப்படி தூக்கி மேலே ஒரு இல்லை அப்படி வச்சுக்கிறீல்ல வீர வணக்கம் புகழ் வழக்கம்னு அப்படியே ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நீ சொல்லியிருந்துருக்கணும், இந்த பாருங்க எங்ககிட்ட வந்து பேசியிருக்காப்புல, அதனால எல்லாரும் இந்த சாட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எல்லாரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில், அந்த பேட்டியோட ஒளிபரப்புங்க. இப்படியாப்பட்ட கூலிப்படைகள் தமிழ்நாட்டில் எப்படி ஆக்டிவேட் மூலம் இருக்க முடியும்? அதுவும் இதற்கெல்லாம் எதிராக செயல்படக்கூடிய என்கிட்டயே ஒரு கூலிப்படை வந்து டீல் பேசுறோம் அப்படின்னாக்கா இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் சரியில்லை, இதுதான் திராவிட மாடலா, இதுதான் வந்து எஸ்பி வருண்குமார் இந்த இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாப்பிலையா, என் மேலே கேஸ் போடுறாப்புல, எங்கள் கட்சிக்கார மேலே கேஸ் போடுறாப்புல, பாருங்க இப்படி அப்படி ஒரு சாட்டை வந்திருக்கு, ஒரு கட்சியோட தலைவர் எனக்கும் தம்பி நாகை திருவனுக்கும் ஏகப்பட்ட கருத்து முரண்கள் இருக்கலாம், அது வேற, அது கருத்து சம்பந்தப்பட்ட விஷயம், நாளைக்கு அவர் என்ன ஆதரிக்கலாம் அல்லது நான் அவர் ஆதரிக்கலாம் அது வேற, அரசியல் சம்பந்தப்பட்டது, அதற்காக அப்படி கூலிப்படையாக ஒருத்தர் எங்கன்னு சாட் பண்ணுறாங்க, இதுதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக செயல்படுதாது, சட்டம் ஒழுங்கு எண்ணத்தில் செயல்படுது நீ பாருங்க அப்படின்னு சொல்லி நீ இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ திருப்பி இருக்கலாம்ல, அதை கேள்வி எடுக்கலாம்ல, எஸ்பி வருண்குமாருக்கு எதிராக திருப்பி இருக்கலாமே, அதை நீ அந்த சாட்டை நீ வெளியிடவே இல்லை, அப்போ உன் கட்சியில் உள்ள ஒரு நிர்வாகி பேசியிருக்கானாக்கா அவன் கொண்டாந்து வெளியிட்டிருக்கணும்ல, உன் பார்வை கண்டிப்பாக வந்திருக்கணும்ல, அது அப்புறம் ஏன் வெளியில்ல? அதுவும் பாருங்க இங்கிலீஷில் பேசினாக்கா பாதி சம்பளம் கட்டு, இங்கிலீஷில் பேசுகிறவன் அப்படிங்கிறவன் தன்னுடைய தாயோட புணரத்துக்கு சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் சீமான் பேசியிருக்காப்புல, மறந்துட்டீங்களா? ஏப்பா அந்த கிளிப்பை கொஞ்சம் தட்டி விடு.
இப்போ பேசுகிற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி? என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். ஏன் சாட்ல அந்த கூலிப்படை தலைவன் இருக்கான்ல, அவன் தமிழ்ல சாட் பண்றாயா? அவன் தமிழ்ல சாட் பண்ணிருக்கான். நீ நாம் தமிழர் கட்சி நிர்வாகி, நீ என்ன பண்றனாக்கா தங்கிலீஷ்ல நீ அவன்கிட்ட சாட் பண்ணிருக்க. வெயிட் ப்ரோ, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு நல்ல டைம் வரட்டும், கண்டிப்பா சொல்றேன். இது தங்கிலீஷ்ல டைப் பண்ணிருக்கான். ஆங்கில வார்த்தைகளையும் தங்கிலீஷ்லயுமே தமிழ் இங்கிலீஷ்ல டைப் பண்றல. வெயிட்ங்கிறது இது இங்கிலீஷ், டைம்ங்கிறது இங்கிலீஷ், ப்ரோங்கிறது இங்கிலீஷ், பாக்கி எல்லாம் தமிழ்ல உள்ளதை இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருக்கான். இவங்க தான் தமிழ் தேசியம் பேசுறாங்க மொன்னங்க. இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க, ஜூலை 7 நேரில் சந்திக்கிறேன். அந்த குளிப்பட தலைவன் சொல்றான், ஜூலை 7 நேரில் சந்திக்கிறேன், போன்ல பேச வேண்டாங்கிறாப்ல. அப்ப ஜூலை 7-னாக்கா கடந்த ஒரு மாதத்துக்குள்ள நடந்த, ஒரு மாதம் கூட இல்ல, கடந்த ஒரு மாதம், சரி ஒரு மாசம், ஒரு மாதத்துக்குள்ள நடந்த ஒரு வாட்ஸ்அப் சாட் இது. அப்ப ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு அதுக்கு அப்புறம் நடந்த ஒரு சாட்டா கூட இருக்கலாம். இப்பதான் ஆம்ஸ்டாங்கோட படுகொலை நடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து பெரிய ஒரு துக்க செய்திய கேட்டு, அந்த துக்க செய்திய அந்த அதிர்வலையே நம்ம கிட்ட இருந்து போகல. இன்னமும் பாருங்க, இன்னைக்கு கூட அந்த கேஸ்ல அப்டேட் இருக்கு. அதுல கைதான திருமலைன்னு ஒருத்தர், முக்கியமா அதை நோட் பண்ணி ஸ்கெச் போட்டவர் ஒருத்தர்னு சொல்றாங்க. திருமலைன்னு அந்த கொலையில படுகொலையில சம்பந்தப்பட்டவர், அவர் வந்து இன்னைக்கு சிறையில இருந்து அவர் நஞ்சுவலி ஏற்பட்டு இன்னைக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவர் இப்படி டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்கு, இவர் கைது, அவர் கைது, இவங்க சாட் பண்ணிருக்காங்க. இப்படி டெய்லி அந்த கேஸ் விசாரணை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. விசாரணையை கூட நான் பாரஞ்சதோட பாராட்டியிருந்தார், நல்ல விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாராட்டியிருந்தார். இப்ப அந்த அதிர்வலையே முடியல அப்படிங்கிற பொழுது இன்னொரு ஒரு தலித் தலைவர், நாகை திருவிழா முக்கியமான தலித் தலைவர், அவர் ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடிய அறந்ததிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பாளனாக இன்னைக்கு இந்த கட்சி இருக்கு, தமிழ் புலிகள் கட்சிங்கிற ஒரு கட்சி அமைக்கு. இப்ப அந்த கட்சியோட தலைவருக்கு ஒரு கொலை மிரட்டல் அப்படின்னாக்கா, ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு அப்புறம் இந்த கொலை மிரட்டல் நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அப்ப தமிழ்நாட்டில் தலித்தர்களுடைய பாதுகாப்பு என்னவாக இருக்கு அப்படிங்கிற கேள்விக்குரிய வருது இல்லை, வாட்ஸ்அப் சாட் போயிருக்கு. இந்த கேள்விக்குரிய மக்கள் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக சீமானிய கூலிப்படை தலைவன் பேசி பேசியிருக்க கூடாது. அதாவது நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க இப்படியும் பேசக்கூடாது. இப்படி எனக்கு இப்ப ஒருவேளை இது நடக்கல, இப்ப வாட்ஸ்அப் சாட் வந்துருச்சு, அதனால அந்த கட்சியிலும் உசாரா இருப்பாங்க, அந்த நாகை திருவிழா உசாரா இருப்பாரு. ஒருவேளை அவங்க பேசிட்டு போய் கம்ப்ளைண்ட் தருவாங்க, ப்ரெஸ் மீட் தருவாங்க, இது குறித்து அது நடக்கும், நடக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க கட்சியில் எடுக்க முடியும், அவங்க எடுக்க முடியாது. இந்த தலித்தலைவர்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரேஷனை செட் பண்றதுக்கு சீமான், என தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக மட்டுமே பேசக்கூடிய நபர் தான் சீமான். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக திமுக இருந்தாலும் சரி, திமுக மட்டும் தான் கேள்வி பார்ப்பில் அவர். அப்போ திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும், இங்கே ஒரு அமைதி சூழல் இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாக இருக்குது, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நேரேஷனை இங்கே செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீமானியே இந்த டீலிங்க்கு ஒத்துருக்க கூடாது. இப்போ நடக்கலைங்கிறது வேற விஷயம், சரிங்களா? நடக்கலை, சீமான் பேசினாங்களா இல்லையா, சீமான் தான் பதில் கொடுக்கணும். ஆனால் அந்த சாட் போயிருக்குல்ல, சீமானோட பேர் அடிபட்டு இருக்கு, சீமான் கட்சி நிர்வாகி பேசியிருக்கான். ஒருவேளை இந்த சம்பவம் நடந்திருந்தா, யோசிச்சு பாருங்க, நடக்கல, நடக்கவும் கூடாதுங்கிறது நம்மளுடைய ஆசையும். ஆனால் ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நடந்துருச்சுனாக்கா என்னவாக இது பப்ளிஷ் ஆகும்? ஒரு செய்தியா யாரோ ஒருத்தவன்பா ஒரு சாதி வெறியன், அதனால வந்து ஒரு அருந்திய சமூகத்திலேருந்து ஒரு தலைவன் வரும் பொழுது ஒரு இடைநிலை சாதியில் உள்ள ஒரு சாதி வெறியன் இந்த மாதிரி பண்ணிட்டான்ப்பா, அல்ல இடைநிலை சாதிக்குள்ள உள்ள எந்த சாதி நமக்கு தெரியல, வேற ஏதோ ஒரு சாதியில் உள்ள ஒரு சாதி வெறியன்ப்பா இப்படி பண்ணிட்டான்ப்பா, இப்படி தான் கேஸ் முடிஞ்சிருக்கும். அது ஏன்னாக்கா இவனே வாக்குமூலம் கொடுக்குறான், நானே கேஸை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற பொழுது இவன் ஹிந்திக்காரன் சுட்டாங்கிறது வெளிலே வந்திருக்காது. இதற்கு பின்னாடி சீமான் டீலிங் பேசியிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பாக அது வெளில வந்திருக்கே வந்திருக்காது. ஏன்னாக்கா நான் ஒருத்தர் போய் ஆஜராகிறான் அப்படின்னாக்கா அவருடைய வாக்குமூலம் என்னவோ அந்த வாக்குமூலம் மட்டும் தான் வெளில வரும். அப்போ இவன் காசுக்காக கூலிப்படையாக வேலை செய்கிற ஒரு நபர், காசை வாங்கிட்டு வந்து வேலை செய்கிறானாக்கா அவன் எப்படி காட்டு கொடுப்பான் சீமான? ஏன்னா ப்ரொஃபஷனல் கூலிப்படையாக இருக்கான், அவன் சாட் பண்ணும்போது சாட்டிங்களே தெரியுது. அப்போ ஒருவேளை அப்படி நடந்திருந்தாக்கா யோசிச்சு பாருங்க, இந்த செய்தியே வெளில வந்திருக்காது. அப்போ ஒட்டுமொத்த செய்தியை வெளில என்ன பண்ணாங்க பாருங்க, சாதி ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறது திமுக ஆட்சியில், இதுதான் திராவிட மாடலா? தலித் தலைவர்களுக்கு பாருங்க சாதியவாதிகளால் பாதுகாப்பே இல்லை, இதுதான் தமிழ்நாடா, இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு இன்னாரம் ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன். அடுத்தது அந்த கூலிப்படை தலைவர் என்ன சொல்றாங்க, ஜூலை 7 நேரில் சந்திக்கிறேன், மகேஸ்வரன் என்னுடைய நல்ல பேசுவான், அவன் வீட்டிலேயே வச்சு அடிச்சு விட்டுருவான் அப்படிங்கிறாப்புல. அதாவது மகேஸ்வரனாக நாகை திருவள்ளுவனருடைய இயற்பெயர் மகேஸ்வரன், அப்போ திருவள்ளுவன் அப்படின்னு தன்னுடைய பேரை மாத்திக்கிட்டாப்புல. அவங்க அப்பா பேர் நாகை என்பதுனால நாகை திருவள்ளுவன் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. நாகை திருவள்ளுவன் அப்படின்னுங்கிறதுனால அவர் நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கிற நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் நாகப்பட்டினம் கிடையாது, மதுரை நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா பேர் நாகையன், இவர் மகேஸ்வரன் என்கிற தன்னுடைய பேரை வந்து நான் திருவள்ளுவன் மாத்திக்கிட்டாப்புல. அதனால அப்ப இயற்பெயர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா யாரோ அவர் கூட நட்புல இருக்கிற அல்லது கூட இருக்கிற ஒரு நபர் தான் இந்த விஷயத்தை வந்து சீமான் கிட்ட டீலிங்கா பேசியிருக்காங்க அப்படின்னா, நான் மகேஸ்வரன் நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு பேசுறாப்புல, ஒரு வீட்டில் வச்சு முடிச்சு விடலாம் அப்படின்னாக்கா
அப்போ நாகை திருவள்ளுவனோட கொஞ்சம் பழக்கத்தில் இருந்திருக்கக்கூடிய நபராக இருந்திருக்கலாம், அல்லது அவரை பற்றி தெரிந்த நபராக இருந்திருக்கலாம், அவருடைய வீடு தெரியுது அப்படின்னாக்கா அவரை வந்து நெருங்கி பழகிய ஒருவராக இருந்தாலும் அல்லது வாட்ச் பண்ண ஒரு நபராக இருந்திருக்கலாம். இவர் தான் டீல் பேசியிருக்காரு, நான் July 7 நேரில் சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு சொன்னதுக்கு திரும்ப ஆப்போசிட்டோட நாம் தமிழ் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை ரிப்ளை போட்டு கோட் பண்ணி ஓகேன்னு தம்ஸ் ஸ்மைலி அனுப்பிச்சிருக்காப்புல, அவருக்கு இப்படி தம்ஸ் ஸ்மைலி அனுப்பிச்சிருக்காப்புல. அவர் ஜூலையில் சந்திக்கிறேன், இந்த டீலிங் இந்த நான் பேச வரேன், எனக்கு பணம் அமௌண்ட் மட்டும் நன்றி பேசணும், நேராக வந்து சீமானை பார்க்குறேன் அப்படின்னாக்கா, ஏப்பா எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நட்பு முறைன்னு இதை வந்து நான் கட்சி நடத்திட்டு இருக்கோம், அரசியல் நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் வந்து குண்டர்கள் கிடையாது, நாங்கள் ரவுடிகள் கிடையாது, நாங்கள் பொறுக்கிகள் கிடையாது, நாங்கள் கொலகாரம் கிடையாது, நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களை தொடர்ந்து ஈடுபடுத்துறோங்கிற பேர் எங்களுக்கு இருக்கு, அதையே வந்து நாங்கள் எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கோம், இதுக்கடையில் நீ பண்ணிட்ட அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுனாக்கா அது எங்களுக்கு இன்னும் கட்சிக்கு வந்து பேரிடராக அமையும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவர்கிட்ட இருந்துச்சுனாக்கா இந்த நாமத்து கட்சி நிர்வாகிகிட்ட ஏப்பா நேரில் வர வேண்டாம்ப்பா, நீ எதுக்கு இப்போ நேரில் வர்ற, எங்களுக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்கிற மேட்டரில், அதனால் நீ யாரையும் சந்திக்க வேண்டாம், நம்மளை சந்திப்புலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுன்னு முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் July 7 சந்திக்கிறேனாக்கா, அப்போ July 7 சந்திச்சாச்சாச்சு, அது July 7 போய் சந்திச்சிருக்கலாம், அல்லது திரும்ப இல்லை லேட்டாக பார்த்துக்கலாம்னு சீமான்னு சொல்லி அதை போஸ்ட்போன் பண்ணாங்களா, அல்லது July 7 சந்திச்சிட்டாங்களா, அல்லது இந்த டீல் பேசி அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆச்சா, அல்லது அந்த முயற்சியில் எடுக்கப்பட்டுச்சா, அல்லது தேதி குறிப்பிட்டு அந்த தேதி வர்றதுக்கு முன்னாடி இந்த சாட் ரிலீஸ் ஆகி நாகை திருவள்ளுவன் உஷாராகி அதனால் அந்த பிளான் ட்ராப் ஆயிருச்சா என்ன எதுங்கிறது நமக்கு தெரியல. இதுவரைக்கும் நடந்தது இதுதான் அந்த சாட்டை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எப்படி ஒரு சாதிய கூடாரமாக செயல்படுதுன்னு பாருங்கள். இந்த சாதிய கூடாரத்துலேருந்து பேசுகிற ஒரு சிலருடைய பேச்சுக்களை எடுத்து சில நீலப்பணாக்கள் நல்லா பண்ணதுனாக்கா அவங்கள பாராட்டி புகழ்ந்து வந்து அது ஒரு சாதிய வன்மம் பிடிச்ச கட்சி, ஒரு பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒரு சாதியுடைய பெயரை பயன்படுத்தி மேடலில் பாட்டப்படுறான், அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டில் கேஸ் ஆகுது, அதை நான் பாடுறேன் என்னை கைது பண்ணுன்னு சொல்லி திரும்ப அதே பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தி அந்த கட்சியினுடைய தலைவன் என்று சொல்லுகிற அந்த விளக்கமர் சீமானா ப்ரெஸ் மீட்டில் பாடிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு புகழ்ந்து அந்த கட்சியில் வந்து வெஸ்ட் பெங்காலில் இறந்து போன அந்த பெண் மருத்துவர் அவங்க வந்து பாலியல் உள்ளூருக்கு செய்யப்பட்டு அவங்க அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு நீதி கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் மருத்துவரனையும் மகளிர் பாசனையும் சேர்த்து மீட்டிங் போடுறாங்களாம். அதில் அதில் உள்ள பெண்கள்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் என்ன கட்சி என்ன இலவுனே தெரில, அது இறந்து போயிட்டாங்க, அதில் மீட்டிங் போடுறாங்க, சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருக்காங்க, எதிர்த்தாப்பில் உட்காந்து கேட்கப்பன்னு சிரிச்சுட்டு இருக்கலாம், இல்லை என்ன கருமமே தெரியல, அதை கட் பண்ணி போட்டு பயங்கரமா பாருங்க இவங்க பெண்களுக்கு ஆதரவா இருக்கான்னு பேசிட்டு, சரி என்ன இலவு புரிதலோ அதெல்லாம் விடுங்க, சரி நமக்கு தேவையில்லை. இப்ப நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு இப்ப இந்த சாட் ரிலீஸ் ஆயிருச்சு, அவங்க சைடு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா அவர்களுக்கு நாகை திருவள்ளுவனுக்கு கட்சியினுடைய தலைவருக்கான ஒரு பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்யணும், காவல்துறையும் உறுதி செய்யணும். எனக்கா நாலு பின்ன ஏதோ ஒரு ஒன்று நடந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் இழிவாய் போயிடும். அதற்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த அரசாங்கம் அதற்கு அனுமதிக்காது, தேவையான பாதுகாப்பு கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீமானுங்கிற இந்த அயோக்கிய நாயை இந்த கொலகார பயலை எனக்கா இவ்வளோ பெரிய டீலிங் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அவனை எப்படி நம்ம சாதாரணமாக வருது, அதனால காவல்துறை கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே இளைஞர்களை வந்து தவறான ஒரு பாதையை கொண்டு போகிறாப்புல சீமான் இதே மாதிரி பேசி ஒரு எழுச்சூற்ற வகையில் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்களை வந்து ஒரு வன்முறை பாதைக்கு இழுத்து செல்ற வேலையை தான் சீமான் பார்த்துட்டு இருக்காப்ல. அதனால தான் ஒரு ஸ்கூல் பையன் பாருங்கள் திருச்சி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எஸ்பி அவங்க மனைவி அவங்க குழந்தைகள்லாம் கொடுத்து ரொம்ப ஆபாசமாக மீன் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஆபாசமாக எதாவது பேசி அதில் வந்து கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்பிச்சிருக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாது. அந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையனாக இருக்கான். இப்படியே போனாங்க ஒரு கேஸ் வாங்கினா போதும் உடைய வாழ்க்கையே க்ளோஸ் தம்பி, நீ எங்கேயுமே வேலை சேர முடியாது ஒரு கேஸ் வாங்கினாலே. உங்கள் அண்ணன் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான், அங்கே போயிட்டு வருண்குமார் அவர்களுக்கு 17 பக்கத்தில் மன்னிப்பு கொடுத்து அவன் காலில் விழுந்து ஷூ வாங்கிட்டு போயிட்டே இருப்பாப்ல. வாங்க உன்னோட கதியை யோசிச்சு பாரு, உங்கள் அண்ணன்ட்ட காசு இருக்கு, அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, போத்தல் அனுப்புறதுக்கும் 9 மணிக்கு மேலே அனுப்புறதுக்கும் ஆள் இருக்கான், தேவா இருக்கான், உனக்கு யார் இருக்கா, உங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க, படிச்சு ஒழுங்காக முன்னேற வழியை பாருங்க. அதனால இந்த சீமானை வந்து இதில் உரிய நடவடிக்கையை உரிய விசாரணை பண்ணி சீமானை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். எனக்கா ஒரு ஒரு தலித் அமைப்பை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை சீமானை ஏற்படுத்தியிருக்காப்ல அப்படின்னு நம்ம ஏன் குற்றச்சாட்டு சுமத்தக்கூடாது. அதனால உடனடியாக காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யும் என்று எதிர்பார்க்குறோம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.